ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி உள்ளதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வீடியோ வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதாவது கிளாஸ் குவாட் ரேங்கில் ப்ரோ ஹீரோயிக் அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐடி ஹீரோயிக்கில் இருக்கிறத பார்த்தா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, எப்படியாச்சும் கொஞ்சம் ஹீரோயிக் அடிக்கிறதுக்கு வீடியோ வந்து போடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ நம்மளை வந்து கொஞ்ச நாள் பிஆர் ரேங்கை பற்றி பிஸியாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா சிஎஸ் பக்கம் வந்து வரல. ஸோ ஒரு வழியாக 25 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிஎஸ் மேட்சும் ஆடி இருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோவும் வந்து சிஎஸ் ரேங்கை பற்றி வந்து இன்றைக்கி போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீரோக்குன்னா மாஸ்டரே வந்து அடிக்கலாம். ஸோ அதனால் வீடியோ மட்டும் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ யாராச்சும் வந்து நியூவாக வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அப்புறம் நம்ம சேனலில் ஃபுல்லாகவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டன் தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் பிளேலிஸ்ட்டாக கொடுத்து வச்சுருக்கேன், பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சுனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி கைஸ், இப்போ பற்றி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த ஓகே கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிஎஸ் ஆகிறதுனால ஒரு மாதிரி கேம் பிளேலாம் விட்டு போயிடுச்சு சிஎஸ்ல மட்டும். பிஆரில் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்குது, ஏன்னா சிஎஸ்ல மட்டும் லைட்டாக கொஞ்சம் சொதப்புற மாதிரி ஆடிருப்பேன். நீங்களே வந்து பாருங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4-5 மேட்ச் ஆனாலே கொஞ்சம் பழகிடும். ஸோ நான் வந்து கண்டென்ட்டுக்கோசரம் ஒரு 2 மேட்ச் ஆடி வந்து எடுத்தேன், அதனால தான் இப்படி இருக்குது. சரி கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு மேட்டர் என்ன ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் ஹீரோய்க்கே புஷ் பண்ண முடியல, ஸ்டார் ஏற்றது கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஹீரோய்க்கு போயிட்டனாலும் நம்மளுக்கு அந்த 51 ஸ்டார் ஏற்றி இந்த மாஸ்டர் போகிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஏற்றேன் ப்ரோ அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற மேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் ரேங்க்குக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. என்னென்னா இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் சிஎஸ் ரேங்க் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் மேலே காட்டுது பாருங்கள். நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த கேட்டிருக்கிறது முக்கியமான மேட்டர் என்னென்னா, இந்த 3 மேப்ஸும் நீ செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா அடா அப்படின்னு வந்து கேட்குறானுங்க. ஸோ எதுக்காகனா கீழே வந்து பாருங்களேன் +5 ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்ஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ எதுக்காகனா இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த கல்காரி மேப்பை பிடிக்காதுன்ட்டு அதை வந்து டெலிட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ ஒருவேளை டெலிட் பண்ணியிருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ எதுக்காகனா இந்த 3 மேப்பையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச்சுக்கும் 5+ ஆகும், ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் வந்து 5+ ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் திடீர்னு ஒரு மேட்ச் எதனா லூஸ் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு காப்பாற்றி விடும். அடுத்தது ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்ஸ் எப்படி ப்ரோ ஏற்றுறதுன்னு கேட்பீங்களே, உங்களுக்கு வந்து இங்கே காட்டுறாங்க பாருங்கள். ஸோ மேலே இந்த மாஸ்டர் பக்கத்தில் சைடில் இருக்குது பாருங்கள், 540 கொடுத்துருக்கா. ஸோ எனக்கு வந்து இப்போ 195 இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு 180 இருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு மேட்ச்சில் நீங்கள் தோக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் வந்து காப்பாற்றி விடும். ஸோ அதாவது வந்து ஸ்டார் மைனஸ் ஆகாமல் இருக்கும், அதுக்கு தான் ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்டு. ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த 540 ஃபுல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் அடுத்து ஒரு 3 மேட்ச் உங்களுக்கு காப்பாற்றி விடும். 3 மேட்ச் நீங்கள் தோத்தா கூட உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்லேயே ஸ்டார் மைனஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் மேலே வந்து உங்களுக்கு ஒரு கண்ணாக வச்சுக்கோங்க. எதுக்குன்னா உங்களுக்கு மைனஸ் அதிகமாகுதுன்னா அந்த ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் ஏற்ற ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது எப்படி ப்ரோ ஏற்றது, ஃபஸ்ட்டு நீ சொல்லிட்டேன் அந்த 3 மேப்பை டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு 5+ ஆகும் ஒரு மேட்ச்சுக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ அது 5 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ, மீதி இருக்க பாயிண்ட்ஸ்லாம் எப்படி ஏற்றதுன்னு கேட்பீங்களே. ஸோ ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் டீம்மேட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இது மட்டும்தான் கைஸ், இதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் வந்து ஏறும். ஸோ அதாவது என்னென்னா, இப்போ உங்கள் டீம்மேட்ஸ் வந்து டவுன் ஆனாங்கன்னா போய் ரிவைவ் பண்ணி விடுறது, ஒருவேளை உங்கள் டீம்மேட்ஸ் எங்கேயாச்சும் அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க கூட போய் ஹெல்ப் பண்ணி நீங்கள் பேக்கப் கொடுத்து அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம், அதாவது உங்கள் டீம்மேட்ஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்ஸில் வந்து ஏறும். உங்கள் டீம்மேட்ஸுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக அந்த ப்ளே பண்ணுறீங்கன்றது தான் உங்களுக்கு மேட்ரு. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து பாதியிலே ஆஃப்லைன் போயிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்லாம் குறச்சி விட்ருவானுங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்டை நீங்கள் நல்லாவே ஏற்றி வச்சிட்டிங்கனாலே ஒரு சில மேட்ச் உங்களுக்கு மைனஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, உங்கள் டீம்மேட் சரியாக இல்லை இல்லை நீங்கள் சரியாக இல்லைனாலும் இந்த ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் வந்து உங்களை காப்பாற்றி விடும். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கேரக்டரு. ஸோ நிறைய பேர் வந்து கே கேரக்டரே வச்சு பிஆர் மாதிரி வந்து ஆடிட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாதீங்க. கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து டட்சுயா கேரக்டர் வந்து வேறு லெவல், வெறித்தனமாக வந்து கற்றுக்கலாம். ஸோ அந்த ஒரு கேரக்டரை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே போதும், வச்சு செஞ்சிடலாம், எனிமையை வந்து வேறு லெவலில் கன்ஃபியூஸ் பண்ணி வந்து அடிக்கலாம். ஸோ இப்போதைக்கு டட்சுயா அண்ட் ஓரியன் கேரக்டர் மட்டும் தான் சிஎஸில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டட்சுயா கேரக்டர் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க, அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆனால் கண்டிப்பாக ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் மாறப்போ சுத்தமாக வந்து வராது. இப்போ நானே இந்த மேட்ச்சில் வந்து பாருங்களேன், ஃபுல்லாக பிஆரில் வந்து கே கேரக்டரே வச்சு ஆடிருப்பேன். ஸோ திடீர்னு இந்த கேரக்டர் வச்சோடனே எனக்கு ஒரு 2 மேட்ச் ஆடிருப்பேன் அதுக்கு முன்னாடி, சுத்த
சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை. இந்த டட்ஸியை வச்சிருக்கேன்றதே ஞாபகம் இல்லை. யூஸ் பண்ண வேண்டிய இடத்துலலாம் இந்த கேரக்டர் இருக்கதே மறந்துட்டு போயிட்டு நான் வந்து விளையாடிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து நடக்கும். ஒரு கேரக்டர்லேருந்து புதுசாக ஒரு கேரக்டர் மாறுறப்போ கண்டிப்பாக வந்து எதுவுமே ஞாபகத்தில் வந்து இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் பழகிட்டிங்கன்னா போதும், வச்சு செஞ்சிடலாம். இந்த ஒரு கேரக்டர் மட்டும் கொஞ்சம் நல்லாவே வந்து பழகிக்கோங்க. ஸோ வேறு லெவலில் வந்து இந்த கேரக்டர் வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். சிஎஸில் வந்து பயங்கரமாக வந்து ஆடலாம், அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கண்ணாப்பின்னான்னு ஓப்பனில் வந்து ஓடிட்டுருக்காதீங்க. நான் ஏதோ பிஆர் ஞாபகத்தில் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஓடிட்டுருக்கேன், என் இடம் மாதிரி எல்லாத்துலேயும் ஓடிட்டுருக்கேன், அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ் ஆடுறப்போ வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். எப்படிலாம் நம்ம பதுங்கி ஆடணும், எப்படி நம்ம கரெக்டாக எந்த டைமில் கரெக்டாக ரெஸ்ட் பண்ணணுன்ற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனிமி எங்கெல்லாம் இருக்கான் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆடணும். இந்தமாதிரி ஓப்பனில் போனீங்கன்னா ஹெட்ஷாட் வந்து உள்ள வேறு லெவலில் வந்து ஹெட்ஷாட் ரெடி பண்ணுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பதுங்கி பதுங்கி பக்காவாக வந்து விளாண்டிங்கனாலே போதும். சரி கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பாயிண்ட் எப்படி நம்ம தக்க வச்சுக்கலாம், மைனஸ் ஆகாமல் வச்சுக்கலாம் அப்படின்றத மாதிரி பார்த்துருப்போம். ஸோ பாயிண்ட்டுன்ற பாருங்கள் ஸ்டாரு, ஸ்டார் எப்படி நம்ம மைனஸ் ஆகாமல் பார்த்துக்கலான்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து புதுசாக இருக்கவங்களுக்கு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு எல்லாமே தெரியும் ப்ரோ அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நான் அடுத்தடுத்த பாட்டில் வந்து இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி ப்ளே பண்ணுறதுன்ற பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து சிஎஸ் பற்றி வந்து போடலாம். ஏன்னா பிஆர் நானே இது வச்சேன் பார்த்தீங்களா, போல அதிலே வந்து தெரிஞ்சிச்சு நிறைய பேருக்கு வந்து சிஎஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. சரி நம்ம அதை விட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பிஆரில் வேறு கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் அடித்தோம். ஸோ இது தெரிஞ்சிருந்தால் சிஎஸ்லேயே புஷ் பண்ணிருக்கலாம் போல். ஸோ அடுத்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா ஆரம்பிலே சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறதா தான் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவில் வேக வேகமாக பேசிட்டு வந்து போயிருப்பேன். என்ன ரீசன்னா இப்போ நான் மழையில் உட்காந்தா பேசிகிட்டு இருக்கேன், அதுதான் பிரச்சனை. ஃபோன் எதனா ரிப்பேர் ஆகிடும்போ லைட்டாக வந்து பயமாக இருக்குது, அதுதான் வந்து பிரச்சனை. அதனால தான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு டேக்லேயே வந்து ஃபுல்லாக வந்து பேசி முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சது புரியலன்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி புரியலன்னா மறுபடியும் வந்து ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நம்ம தடுத்து வீடியோ பண்ணிடலாம். பை கைஸ்.